ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபாட்டிஸ் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம குக்கம்பர் மாஸ்க் வந்துட்டு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பற்றி பார்ப்போம். குக்கம்பர் வந்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா 96% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இந்த வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குது, நம்ம வந்துட்டு ரொம்ப டயர்டாயிருவோம். நம்மளுக்கு வந்துட்டு பாடிக்கும் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட்டு தேவை. அது மாதிரி பார்த்திங்கன்னா குக்கம்பர் வந்துட்டு ரேட்டு கம்மியும் கூட. அதே மாதிரி அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி, ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குக்கம்பர் மாஸ்க் இது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குக்கம்பரை வந்துட்டு லைட்டாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு நார்மலாக ஃபேஸில் வைங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குக்கம்பரை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு வடிகட்டுங்க. அதில் உள்ள தண்ணியை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு ஒரு ஐஸ் பாக்ஸ் இல்லை அதில் ஊற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடும். கட்டி ஆனதுக்கப்புறம் ஐஸ் க்யூபாக இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வச்சு லைட்டாக ஸ்மூத்தாக அப்படியே தேய்ச்சிட்டே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு வீக்லி டெய்லி கூட செய்யலாம். நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒரு 5 டேஸ் செய்யலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கம்பரை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயிரை வந்துட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பொறுமையாக அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஸ்லைஸ் பண்ண குக்கம்பரை மட்டும் தனியாக வந்துட்டு கண்ணில் 2 கண்ணிலையும் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்ன இருந்ததுக்கு என்ன ஃபேஸ் நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கம்பரை வந்துட்டு அதே மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அலுவேரா கத்தாழை அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கும் அந்த ஜெல்லு அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குக்கம்பரை வந்துட்டு அரைச்சதில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் நீங்கள் அப்படியே பொறுமையாக ஃபேஸில் தடவுனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஃபேஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கம்பரை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு கரெக்டான பதத்தில் வச்சுட்டு நல்லா ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர், நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலும் ரோஸ் வாட்டர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேஸில் தடவுனாலும் சூப்பராக இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டர், அதை பற்றி நான் ரோஸ் வாட்டரை பற்றி உங்களுக்கு நான் வந்துட்டு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டரை வந்துட்டு அந்த அரைச்ச அந்த குக்கம்பரில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு நார்மலாக கூலிங்காக இருக்க தண்ணி அந்த மாதிரில தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணும். ஏன்னா ஃபேஸில் வந்துட்டு டார்க்ஸாக எப்படி சொல்லுது பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா மற்ற இடத்துல இன்னும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு இப்போ 1 ஹவர் கழித்து ஃபேஸ் கழுவுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை நைட் எப்படி சொல்கிறது காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வேலை இருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நைட் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல தொடர்ந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.